மஹிந்தவுக்கு பிரதமர் பதவி. தீவிர கலந்துரையாடலில் நாமல் சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய கொள்கை ஏற்பட போகும் பேராபத்து. பட்டினி சுட்டனில் முன்னேறியுள்ள இலங்கை வெளியானது பகிர் தகவல். கோதுமை மாவுக்கான நிர்ணய விலை தொடர்பில் விடுத்த கோரிக்கை. கொழும்பில் வீதியில் கதறியழும் தாய்மார்கள் சர்வதேச விசாரணை கோரி ஆர்ப்பாட்டம். முன்னாள் அதிபரும் முன்னாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமர் பதவிக்கு நியமிப்பது தொடர்பில் பொதுஜன பெரமுணவுக்குள் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச மற்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் தலைமையில் குறித்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது. அத்துடன் தற்போது பிரதமர் பதவியிலுள்ள தினேஷ் குணவர்தனவும் தனது பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு பிறந்த நாள் பரிசாக பிரதமர் பதவியை வழங்க பொதுஜன பெரமுண உறுப்பினர்கள் திட்டமிட்டுள்ளதாக முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன. அதற்காக பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான கடிதத்தை தயார் செய்ய பொதுஜன பெரமுண கட்சி உறுப்பினர்கள் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ தனது 77வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய வரிக்கொள்கையால் வெளிநாட்டு முதலீடுகளை இழக்க நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். சமகால அரசாங்கத்தின் வரி அதிகரிப்பு முறைகளால் மக்கள் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். ஆகையால் அரசாங்கம் இதில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நியாயமற்ற வரி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வரி அறவிடப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் அது நியாயமானதாக காணப்பட வேண்டும். தற்போது அரசாங்கம் அறிவித்துள்ள வரி நியாயமற்றதாகும். இவ்வாறு பாரிய அளவில் வரி அறவிடப்பட்டால் முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருகை தர மாட்டார்கள். எனவே இந்த தீர்மானத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இரண்டாயிரத்தி 2022 ஆண்டு உலகளாவிய பட்டினி சுட்டனில் 64வது இடத்துக்கு இலங்கை முன்னேறியுள்ளது. இந்த ஆண்டு 121 நாடுகள் பட்டினி சுட்டனில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த சுட்டனின் படி இலங்கை 13.6 புள்ளிகளை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டில் பட்டினி சுட்டனில் 116 நாடுகளில் இலங்கை 65வது இடத்தில் இருந்தது. நாடுகளில் உணவு பற்றாக்குறை, சரியான ஊட்டச்சத்து இல்லாமை, குழந்தை வளர்ச்சி, வயதிற்கு ஏற்ப குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் குழந்தை இறப்பு விகிதம் போன்றன இதன் போது கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. இந்த ஆண்டு பட்டினி சுட்டன் படி தெற்காசிய நாடுகளில் இந்தியா 101வது இடத்திலிருந்து 107வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை பாகிஸ்தான் 99வது இடத்திலும் பங்களாதேஷ் 84வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோதுமை மாவுக்கான நிர்ணய விலையொன்றை அறிவிக்குமாறு வேதப்பக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புறக்கோட்டை மொத்த சந்தையில் 290 முதல் 295 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலைகளில் 1 கிலோகிராம் கோதுமை மா விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். கொழும்பிலிருந்து ஏனைய வாகனங்களுக்கு கொண்டு செல்லும் போது 1 கிலோகிராம் கோதுமை மா 360 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சிலர் கருப்பு சந்தையில் அதிக அளவில் விற்பனை செய்கின்றனர். இதேவேளை கோதுமை மா ஏற்றுமதிக்கு இந்தியா நேற்று முதல் தடை விதித்துள்ளது. உள்நாட்டில் கோதுமை மாவின் விலையினை கட்டுப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு பௌத்தலோக மாவத்தையில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் காரியாலயத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விசாரணையை கோரி இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தின் பெருந்திரளான தாய்மார்கள் கலந்து கொண்டு கதறி அழுத வண்ணம் பல்வேறு கோஷங்களை எழுப்பி தமது கோரிக்கையை முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்தவுக்கு பிரதமர் பதவி. தீவிர கலந்துரையாடலில் நாமல் சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய கொள்கை ஏற்பட போகும் பேராபத்து. பட்டினி சுட்டனில் முன்னேறியுள்ள இலங்கை வெளியானது பகிர் தகவல். கோதுமை மாவுக்கான நிர்ணய விலை தொடர்பில் விடுத்த கோரிக்கை.
கொழும்பில் வீதியில் கதறியழும் தாய்மார்கள், சர்வதேச விசாரணை கோரி ஆர்ப்பாட்டம்.